ரவி சாஸ்திரி கிரிக்கெட் விளையாட்டின் ரசிகர்கள் பலருக்குமே இவரது பெயரை பற்றி கேள்விப்பட்ட மறுகணமே இவரது சாதனைகளை பற்றி சொல்லாமல் இருப்பதில்லை கிரிக்கெட் ஆட்டத்தின் ஆல்ரவுண்டராக திகழ்ந்து வந்த ரவி சாஸ்திரி நிகழ்த்தாத சாதனைகளும் இல்லை அதேபோல இவரது தலைமையின் கீழ் அமைந்த பிற்பாடு அணியின் வலிமையையும் அதிகரிக்கச் செய்தார் மட்டையாடுவதில் வலது கையாக பந்து வீசுவதில் இடது கையாக என அனைத்து விதமாகவும் தயார்படுத்தி அணியை வெற்றி காண செய்தவர் குறிப்பாக சப்பாத்தி அடி என்று சொல்லப்படும் ப்ளே ஆஃப் தி பேட்ஸ் என்பதே அவருக்கான சிறப்பு அடையாள அடியாக இருந்தது இந்திய அணியின் கேப்டனாகவும் பயிற்சியாளராகவும் வர்ணனையாளராகவும் செயல்பட்டு தற்போது வயது முதிர்வின் காரணமாக ஓய்வில் இருந்து வருகிறார் ஓய்வில் இருந்தாலும் ரவி சாஸ்திரியின் பேச்சு மூச்சு அனைத்திலுமே கிரிக்கெட் ஒன்றே கலந்திருக்கிறது என்பதை மக்கள் அறிவார்கள் தற்போதைய இந்திய அணியின் அதிரடி ஆட்டக்காரராக விளங்கிய விராட் விராட்கோலியின் நம்பிக்குரிய நபரான தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் ரவி சாஸ்திரி நடப்பு வாழ்க்கையில் சர்ச்சைகளிடத்திலும் நெருக்கம் காட்டி வந்தார் இவர் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் ஒருவர் மீது இவர் வைக்கும் விமர்சனங்களும் நேரடியாக தாக்கியதோடு அதற்கான விளைவுகளையும் உடனடியாக ஏற்படுத்தியிருக்கும் கிரிக்கெட் விளையாட்டு என்றவுடன் சச்சின் டெண்டுல்கர் கபில் தேவ் ராகுல் டிராவிட் தோனி என எத்தனையோ நம்பிக்கை நட்சத்திரங்கள் ரசிகர்கள் நெஞ்சத்தை கவர்ந்தாலும் தனக்கென தனி ஸ்டைலில் தனித்துவ பாதையில் பயணித்து தனி வரலாறு படைத்தவர்தான் ரவி சாஸ்திரி கிரிக்கெட் விளையாட்டில் நுழைந்தது எப்படி பாகிஸ்தான் நாட்டுக்கு எதிராக விளையாடுவதற்கு காத்திருந்தவருக்கு ஏற்பட்ட தடைகள் என்ன ரவி சாஸ்திரியுடன் இணைத்து வைத்து கிசுகிசுக்கப்பட்ட நடிகை யார் ரசிகர்களின் வாயாலேயே புகழ்ந்து தள்ளப்பட்ட ரவி சாஸ்திரி சர்ச்சைகளில் போன்ற கிரிக்கெட் விளையாட்டின் தி சாம்பியன்ஸ் ஆஃப் சாம்பியன் வாழ்க்கையை விவரிக்கிறது இன்றைய கதை சொல்லும் தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதியன்று மும்பையில் ஜெயத்ராதா சாஸ்திரி என்பவருக்கு மகனாய் பிறந்தவர்தான் ரவிசங்கர் ஜெயத்ரிதா சாஸ்திரி கர்நாடக மாநில மங்களூரை பூர்வீகமாக கொண்ட ஜெயத்ராதா சாஸ்திரி அங்கு மருத்துவராக பணியாற்றி வந்தார் கல்வி அறிவு அதிகமாக அதோடு பாரம்பரியமிக்க குடும்பத்தில் வளர்ந்த ரவிக்கு சிறு இருந்தே கிரிக்கெட் விளையாட்டின் மீது ஆர்வம் அதிகம் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்காம் ஆண்டு மும்பையின் மதுங்காவில் டான்போஸ்கோ பள்ளியுடன் நடக்கும் விளையாட்டுப் போட்டியில் கில்ஷீல்டில் சாஸ்திரியின் அணி கலந்து கொண்டு வெற்றி பெற்று இறுதிப் போட்டியை அடைந்தது அந்த காலகட்டத்தில் ரஞ்சி கிரிக்கெட் போட்டி ஒன்று ஷிஷியர் ஹட்டன்காடி மற்றும் ஜிக்னேஷ் சங்கானி ஆகியோரின் தலைமையில் நடைபெற்ற போது செயின்ட் உடன் அந்த அணி தோற்று போனது ஆனால் அடுத்த ஆண்டுக்குள்ளாகவே சாஸ்திரி தனது வித்தியாசமான ஆட்டங்களினால் அனைவரையும் கவர்ந்து அந்த அணியின் கேப்டனாக உயர்ந்தார் மறு ஆண்டு ரவி சாஸ்திரியின் தலைமையின் கீழ் அமைந்த அந்த அணி வெற்றி பெற்று ஹில் ஹில்ஷீல்டை தனதாக்கியது இந்த போட்டியில் பிற வீரர்களையும் விட அதிக ரன்கள் எடுத்து சாதனை படைத்தார் ரவி சாஸ்திரி பள்ளியில் ரவி சாஸ்திரிக்கு பயிற்சியாளராக இருந்து வந்த பி டி தேசாய் என்பவர் ஒரு காலத்தில் டாடாஸ் அண்ட் தாதர் யூனியன் வீரராக இருந்தவராவார் இவர் படித்த டான்போஸ்கோ பள்ளிகளின் கிரிக்கெட்டில் தவிர்க்க முடியாத அளவுக்கு முக்கிய ஆட்டக்காரராக இருந்தவர் சில காரணங்களினால் மேற்கொண்டு ஆட்டங்களில் பங்கேற்க முடியாமல் பள்ளியில் விளையாட்டு பயிற்சியாளராகிவிட்டார் பிடி தேசாயிடம் கிரிக்கெட் பயிற்சி பெற்று வந்த ரவி கல்லூரியில் இருவரது ஒத்துழைப்பு அவருக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் பெறுவதற்கு காரணமாக இருந்தது ஆ ஏ போடார் கல்லூரியில் வணிகவையில் பயின்று வந்த ரவிசாஸ்திரி வசந்த் அம்லாடி மற்றும் வி எஸ் மார்ஷல் பட்டேல் ஆகியோரிடம் ஆலோசனைகளை பெற்று வந்தார் இவர்கள் இருவரும் அளித்த ஒத்துழைப்பின் பேரில் இளநிலை கல்லூரி படிப்பின் போதே மும்பையுடன் இணைந்து கோப்பையில் விளையாடுவதற்கு தேர்வு செய்யப்பட்டார் ரவி அப்போது முதல் மும்பை அணியில் பங்கேற்ற ரவிசாஸ்திரி கிட்டத்தட்ட பதினேழு ஆண்டுகள் அந்த அணிக்காக விளையாடி வந்தார் எண்பத்தி ஒன்றாம் ஆண்டில் இந்தியாவில் இருந்து ஒரு அணி பாகிஸ்தான் நாட்டுக்கு சென்று கிரிக்கெட் ஆடும் வாய்ப்பு வந்தது வயதுக்கு கீழ் உள்ள வீரர்கள் அடங்கிய இந்திய அணி ஒன்று உருவாக்கப்பட்டு வந்தது இந்த அணியில் பங்கேற்க வேண்டும் இந்திய அணியின் சார்பாக அண்டை நாடும் எதிரி நாடுமான பாகிஸ்தானுக்கு சென்று விளையாட வேண்டும் அந்த அணியை அவர்கள் நாட்டிலேயே தோற்கடிக்க வேண்டும் என்கிற எண்ணம் ரவி சாஸ்திரிக்கு இருந்தது ஆனாலும் கடைசி வரையிலும் இந்திய அணியில் சாஸ்திரியின் பெயர் இடம்பெற்றிருக்கவில்லை பல இன்னல்களுக்குப் பிறகு தேசிய பயிற்சியாளர் ஹெமோ என்பவர் தனது முயற்சியினால் இறுதி நிமிடத்தில் ரவி சாஸ்திரியின் பெயரை இந்திய அணியில் சேர்த்து விளையாடுவதற்கு அனுமதி வழங்கினார் இதனால் பெரும் மகிழ்ச்சியில் இருந்த ரவி சாஸ்திரிக்கு மேலும் ஒரு இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது பத்தொன்பது வயதிற்கு கீழ் உள்ள இந்திய அணியை வழிநடத்தும் பொறுப்பான கேப்டன் பொறுப்பையே ரவி சாஸ்திரி ஏற்றார் இறுதி நிமிடத்தில் அணியில் இடம்பெற்றாலும் கேப்டன் பொறுப்பு கிடைத்தது என்று உச்சகட்ட மகிழ்ச்சியில் இருந்த ரவிசாஸ்திரிக்கு எதிர்பாராத விதமாக ஒரு சோக நிகழ்வும் ஏற்பட்டது இந்திய அணி பாகிஸ்தானுக்கு செல்வதற்காக இருந்த நிலையில் திடீரென அந்த பயணம் ரத்தானது போர்களினால் ஏதேனும் விளைவுகள் ஏற்படக்கூடும் என்ற காரணத்தினால் இந்த போட்டியை இலங்கையில் நடத்துவதற்காக தயார்படுத்தப்பட்டது அதன்படி இந்த அணி இலங்கையில் ஸ்ரீலங்கா நகருக்கு சென்றது ஆனால் அங்கு போட்டிகள் நடக்கும் போது அடிக்கடி மழை வந்ததன் காரணமாக இந்த போட்டி தடைப்பட்டன இந்த போட்டிகள் முழுமையாக நடந்து முடிந்திருந்தால் இந்திய அணியே வெற்றி பெற்றிருக்கும் என்பதை ரசிகர்கள் அனைவருமே புரிந்து கொண்டிருந்தனர் சாஸ்திரியின் தலைமையின் கீழ் அமைந்த அணி வெற்றி பெறுவதிலேயே குறியாயிருந்தனர் பதினெட்டு வயதில் இருந்தே தொடங்கிய கிரிக்கெட் பயணத்தை தொடர்ந்து வெற்றி பாதையிலேயே கொண்டு செல்ல வேண்டும் என்பது ரவி சாஸ்திரியின் கனவாக இருந்தது ஆனால் ஓவர் கான்பிடன்ஸ் உடம்புக்கு நல்லது இல்லை என்ற அஜித்தின் வசனம்தான் அவரது வாழ்க்கையில் ஒரு முறை அல்ல இருமுறை அல்ல பல முறை உண்மையாகி போனது இதையடுத்து முதல் இரண்டு ரஞ்சி கிரிக்கெட் போட்டியில் கலந்து கொண்டு ஆறுக்கு அறுபத்தி ஒன்று என்ற வீதத்தில் பந்து வீசியது மட்டுமே ரவி சாஸ்திரியின் சாதனையாக இருந்தது மற்றபடி அவரது தொடக்க காலத்தில் வெற்றிகள் அணிவகுக்கும் அதே தருணத்தில் தோல்விகளும் படையெடுத்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ரஞ்சி இறுதிப் போட்டியில் டெல்லிக்கு எதிராக விளையாடிய போது சாஸ்திரியின் தலைமையின் கீழ் அமைந்த மும்பை அணி தோற்றுப்போனது இதையடுத்து கான்பூரில் உத்தரப்பிரதேசத்திற்கு எதிராக சாஸ்திரி விளையாடிக் கொண்டிருக்கையில் பந்து வீச்சாளர் திலீப் தோஷி என்பவர் பலத்த காயமடைந்தார் இவருக்கு பதிலாக ரவி சாஸ்திரி பந்து வீச்சாளராக மாற்று வீரராக டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் கலந்து கொண்டார் நியூசிலாந்து அணி தலைவரான ஜெஃப் ஹோவர்த்துக்கு எதிராக சாஸ்திரி வீசிய ஓவரில் ரன்கள் எதுவும் எடுக்கப்படாமல் சுருண்டு போனது இரண்டாவது இன்னிங்ஸில் நான்கு பந்துகளை வீசிய சாஸ்திரி அதில் மூன்று விக்கெட்டுகளை சாய்த்தார் மட்டை பிடிப்பவரின் திறமையை அறிந்து வைத்திருந்த சாஸ்திரி அதற்கேற்ப சாதுரியமாக பந்து வீச அது திலீப் வெங்சர்கார் கைகளில் போய் அமர்ந்து கேட்ச் ஆனது பதற்றத்துடன் தொடங்கிய இந்த ஆட்டத்தை சில நிமிடங்களிலேயே முடித்து வைத்து வெற்றி கண்டார் ரவி சாஸ்திரி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் இணைந்த ரவிசாஸ்திரி பதினெட்டு மாதங்களுக்கு உள்ளாகவே பத்தாம் இடத்தில் இருந்து முதல் இடத்திற்கு முன்னேறினார் சாஸ்திரி சிறந்த பேட்ஸ்மேனாக சிறந்த பவுலராக விக்கெட் கீப்பராக ஆல்ரவுண்டராக செயல்பட்டார் பந்துவீச்சில் தனது சிறப்பான திறமையை வழங்கியிருந்தாலும் அவருக்கு சிலர் சில அறிவுரைகளை வழங்கியிருந்தனர் குறுகிய காலத்திலேயே முன்னணி இடத்தை அடைந்திருந்ததால் இந்த இடத்தை தக்க வைப்பதற்கான முயற்சியிலும் இறங்க வேண்டும் எந்த காரணத்தை கொண்டும் தனது திறமையின் மீது ரசிகர்களுக்கோ பிற வீரர்களுக்கோ விளையாட்டை நடத்தும் நிர்வாகிகளுக்கோ சந்தேகம் ஏற்படக்கூடாது என்றால் குறிப்பிட்டவற்றில் மட்டுமே ஆர்வம் காட்டினால் போதும் என அறிவுரைகள் வழங்கப்பட்டது இதை கருத்தில் கொண்ட ரவிசாஸ்திரி சிறப்பாக பவுலிங் போட்டு வந்தாலும் அதை தவிர்த்து வந்தார் கொடுத்தது அதற்குப் பிறகு நடந்த போட்டிகளில் பந்து வீசுவதை விடுத்து மீதமுள்ளவற்றில் அதிக கவனம் செலுத்தி விளையாண்ட சாஸ்திரி சிறப்பான தனது பங்களிப்பை வழங்கினார் இது ரசிகர்களிடத்திலும் நல்ல பெற்று தந்தது ஆனாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு ராணி கோப்பையில் ஒன்பதுக்கு நூற்று ஒரு ரன்கள் கணக்கில் எதிரணியின் விக்கெட்டுகளை சரமாரியாக சாய்த்தது இருபது ஆண்டுகால போட்டியின் சாதனையாக நிலைத்து நின்றது வழக்கமான தொடக்க ஆட்டக்காரராக இருந்த புனராப் ராய் மற்றும் குலாம் பார்க்கர் ஆகியோர் ஆரம்பத்தில் சிறப்பாக விளையாண்டாலும் இவர்களது பிற்கால ஆட்ட நடைமுறைகள் வித்தியாசப்பட்டிருந்தது தொடக்க ஆட்டக்காரர்கள் சிறப்பாக ஆடினால்தான் அணி வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை அனைவருக்குள்ளும் எழுந்திருக்கும் அதை விடுத்து தொடக்க ஆட்டக்காரர்களே சொற்ப ரன்களில் வெளியேறினால் பின்னால் வரும் வீரர்களுக்குள் அணி வெற்றி பெறாது என்ற மனநிலையே தோன்றியிருக்கும் அதன் காரணமாக பினராப் ராய் மற்றும் குலாம் பார்க்கர் ஆகியோரை தொடக்க ஆட்டக்காரராக இறக்குவதற்கு நிர்வாகம் சம்மதிக்கவில்லை இவர்களுக்கு பதிலாக பிற ஆட்டக்காரர்களில் முதன்மையானவராக தொடக்க ஆட்டக்காரராக சாஸ்திரி களமிறங்க தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு இங்கிலாந்துக்கு எதிராக தி ஓவல் விளையாட்டில் ரவி சாஸ்திரி தொடக்க ஆட்டக்காரராக இறங்கி அறுபத்தி ஆறு ரன்களை குவித்தார் இந்த போட்டியில் கலந்து கொண்ட ரவி சாஸ்திரியின் புகழ் இந்தியாவெங்கும் பரவியது இதையடுத்து ஒரு போட்டியின் போது திடீரென தோள்பட்டையில் காயம் ஏற்பட்டதால் பாகிஸ்தானில் விளையாடவிருந்த டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து வெளியேறினார் ஏற்கனவே பாகிஸ்தானுக்கு சென்று விளையாடுவதற்கு காத்திருந்தவருக்கு இரண்டாவது முறையும் நிறைவேறாமல் போனது பின்னர் ஒரு வழியாக பாகிஸ்தானில் உள்ள கராச்சியில் நடந்த இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் களமிறங்கிய ரவிசாஸ்திரி பாகிஸ்தான் அணியின் நம்பிக்கை நட்சத்திரம் இம்ரான்கானையே அதிர வைத்தார் வேகப்பந்து வீச்சில் வல்லவரான இம்ரான்கான் ஓவருக்கு எதிராக ரன்களை வாரி குவித்து சதம் எடுத்தார் முதல் சதத்தை பதிவு செய்த ரவி சாஸ்திரி தொடர்ந்து நடந்த பல போட்டிகளிலும் சதம் எடுப்பதையே நோக்கமாக கொண்டார் மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக நடந்த போட்டியிலும் சதம் விளாசிய ரவி கொடுத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி வந்தவர் இந்திய அணியின் சிறந்த பேட்ஸ்மேனாக அனைவரது கவனத்தையும் ஈர்த்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நடந்த உலகக்கோப்பை போட்டி நடத்தப்படவிருந்த நிலையில் இந்திய அணியின் சார்பில் வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் ஆனால் அந்த பட்டியலில் ரவி சாஸ்திரியின் பெயர் இடம் பெற்றிருக்கவில்லை சிறந்த ஆட்டக்காரர் என்றாலும் ஏனோ சில காரணங்களினால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்பதை அறிந்து கொண்டவர் தனது திறமையை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என வேட்கையுடன் இருந்தார் அப்போது நடந்த மேற்கு இந்திய தீவுகளுக்கு எதிராக நடந்த போட்டியில் அசிரத்தனமாக விளையாண்ட சாஸ்திரி தனது பேட்டிங் திறமையை வெளிப்படுத்தி அனைவரையும் பிரமிக்க வைத்தார் பாகிஸ்தான் அணிக்கு எதிராக நடந்த போட்டிகளில் மூன்றாவது முறையாக கலந்து கொண்டார் சாஸ்திரி ஆறு ஆண்டுகளில் மூன்றாவது முறையாக பாகிஸ்தானுக்கு எதிராக சுற்றுப்பயணம் மேற்கொண்டது இந்தியா லாகூர் டெஸ்ட் போட்டியில் பாகிஸ்தான் அணி நானூற்று இருபத்தி எட்டு ரன்களை குவித்திருந்த நிலையில் இந்திய அணி வெறும் நூற்று ஐம்பத்தி ஆறு ரன்களையே பெற்றிருந்தது முதல் இரண்டு டெஸ்ட் போட்டிகளிலும் இந்திய அணியின் ரன்கள் மிக மிக குறைவாகவே இருந்தது சாஸ்திரி மற்றும் மொஹிந்தர் அமர்நாத்துக்கு இடையே ஐந்தாவது விக்கெட் பார்ட்னர்ஷிப்புக்கு நூற்று இருபத்தி ஆறு ரன்கள் மூலமாக அணியை பாதுகாத்து பின்னர் இறுதி நாளில் ஆறு விக்கெட் கையிருப்புடன் மொத்தம் தொன்னூற்றி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றிருந்தது இந்த போட்டியிலும் ரவிசாஸ்திரியின் பங்கு பலருக்கும் மனநிறைவை கொடுத்திருந்தாலும் இந்த டெஸ்ட் கிரிக்கெட் திடீரென நிறுத்தப்பட்டது அன்றைய காலத்தில் இந்திய அணிக்கு ரவிசாஸ்திரிதான் தான் தலைவராக வருவார் என முன்கூட்டியே அனுமானிக்கப்பட்டது அப்போது இருந்த சுனில் கவாஸ்கர் என்பவர் தொழில் வாழ்க்கையில் இறுதி கட்டத்தை அடைந்திருந்தார் என்பதால் அவருக்கு பதிலாக ரவிதான் வருவார் என கூறப்பட்டது மேலும் முந்தைய பருவத்தில் இந்திய அணியை வழிநடத்திச் சென்ற கபில்தேவ் அவரது இடத்தை பிடிப்பார் எனவும் எதிர்பார்க்கப்பட்டது கபில்தேவ் அணியின் தலைவராகிவிட்டாலும் கூட சாஸ்திரி அணியை வழிநடத்தி செல்பவராக இருப்பார் என ரசிகர்களும் காத்திருந்தனர் இந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் விதமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டு முற்பகுதியில் ஜிம்பாவே நாட்டுக்கு செல்வதற்காக இருந்தபோது இந்திய அணியின் சார்பாக ரவி சாஸ்திரி தான் அணியை வழிநடத்தி செல்பவராக இருந்தார் இருபத்தி ஐந்து வயதுக்கு கீழே உள்ள வீரர்கள் தாங்கிய இந்திய அணி இங்கிலாந்துக்கு எதிராக களம் கண்டது இந்த டெஸ்ட் போட்டியில் முதல் முறையாக இங்கிலாந்து அணியை வீழ்த்தி வெற்றி கண்டது இந்தியா இந்த வெற்றிக்கு ரவி சாஸ்திரியின் பங்கும் அதிகம் இருந்தது அந்த சமயத்தில் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளின் இன்னிங்ஸையும் தொடங்கி வைத்த ரவி சாஸ்திரி ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நூற்றி இரண்டு ரன்களை குவித்தார் இரண்டாவது சதத்தை பதிவு செய்த இவர் அதே வருடத்தின் இறுதியிலும் கட்டாக்கில் இங்கிலாந்துக்கு எதிராக நடந்த போட்டியில் அதே நூற்றி இரண்டு ரன்களை எடுத்திருந்தார் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நடந்த உலகக்கோப்பை போட்டியில் ஸ்ரீகாந்துடன் தொடக்க ஆட்டக்காரராக இறங்கினார் இருவரும் இணைந்து அடித்து ஆடிய அந்த போட்டியில் முதல் விக்கெட் இழப்புக்கு நூற்றி எண்பத்தி எட்டு ரன்களை எடுத்து உலக சாதனை புரிந்தார் தற்போது வேண்டுமானால் கிரிக்கெட் போட்டியில் இருநூறு ரன்களை எடுப்பதே சிரமமாக இருந்தாலும் அந்த காலத்தில் சாதாரணமாகவே ஒரு அணி ஐநூறு ரன்களை எடுத்து குவித்து வந்தது இப்படி அதிக அளவில் ரன்களை குவிக்க வேண்டுமென்றால் சாஸ்திரி நிச்சயம் அணியில் இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கை அனைவரது மனதிலும் இருந்தது பாகிஸ்தானில் சில தொடர் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நடந்த உலகக்கோப்பை இறுதிப் போட்டியை தவிர்த்து கிரிக்கெட்டின் உலக சாம்பியன்ஷிப்பானது ஆஸ்திரேலியாவில் இருந்து இந்தியாவுக்கு முதன்முறையாக அந்நிய நாட்டில் இருந்து கிரிக்கெட் போட்டிகள் நேரலையாக காட்டப்பட்டன ஒவ்வொரு போட்டியையும் திருப்தி அளிக்கும் வகையில் இந்தியா அபார வெற்றி பெற்றது இந்த போட்டிகளை சாஸ்திரி மெல்ல ஆரம்பித்து இறுதி மூன்று போட்டிகளிலும் சேர்ந்து சராசரியாக ஐம்பது ரன்களை அடித்து நிறைவு செய்தார் சாஸ்திரி இதில் ஸ்ரீகாந்த் மூன்று ஐம்பது ரன்களை எடுக்க ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் போட்டியிலும் இறுதிப் போட்டியிலும் அணியை வெற்றி பெற செய்தார் ரவி சாஸ்திரியை இந்திய கிரிக்கெட் வீரர்கள் கொண்டாடப்பட்டு வந்தாலும் அனைவராலும் இன்னொரு பெயரால் வாஞ்சையுடன் அழைக்கப்பட்டார் ரவி சாஸ்திரிக்கு தி சாம்பியன்ஸ் ஆஃப் சாம்பியன்ஸ் என்ற புனை பெயரும் ஒன்று உண்டு அதாவது சாம்பியன்களின் சாம்பியன் என்ற உயர்வான பெயரை பெற்ற ரவி சாஸ்திரி விருதுகளோடு விலை மதிப்புமிக்க பரிசுகளையும் அள்ளி இருக்கிறார் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஆடிய டெஸ்ட் போட்டிகளில் தொடர்ந்து அதிக ரன்களை குவித்தார் ரவி இந்த குறிப்பிட்ட போட்டிகளில் நூற்றி எண்பத்தி இரண்டு ரன்களை குவித்த ரவி சாஸ்திரி எட்டு விக்கெட்டுகளையும் எடுத்து உச்சபட்ச சாதனையை நிகழ்த்தினார் மேலும் போட்டியின் முடிவில் சிறந்த தொடர் நாயகனாக அறிவிக்கப்பட்ட ரவிசாஸ்திரியின் திறமைக்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையில் ஒரு பரிசு காத்திருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் காலத்திலேயே விலை உயர்ந்த காரான ஆடி ஹண்ட்ரட் என்ற கார் அவருக்கு வழங்கப்பட்டது ஜேம்ஸ் பாண்ட் படங்களில் காண்பிக்கப்பட்ட அதே ஆடி காரை இந்தியாவில் முதன் முதலாய் பெற்ற கிரிக்கெட் வீரர் என்ற பெருமையை பெற்றார் ரவிசாஸ்திரி இந்த காரை வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யும் போது இறக்குமதி வரிக்கு விலக்கு அளித்து உத்தரவிட்டார் அப்போதைய பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தி பரிசுகளையும் விருதுகளையும் தன்வசப்படுத்திய சாஸ்திரி இதற்கு பிறகு பாகிஸ்தான் மற்றும் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி ஷார்ஜாவில் ரோத்மனின் கோப்பையை பெறுவதற்கு காரணமாகவும் அமைந்தார் அந்த சமயங்களில் அணியின் தலைவராக இருந்த சுனில் கவாஸ்கர் தனது பதவியில் இருந்து விலகப்போவதாக அறிவித்திருந்தார் கவாஸ்கர் ஏற்றிருந்த இந்த பதவியில் சாஸ்திரி தான் அமர வேண்டும் என ஆஸ்திரேலிய அணியின் தலைவர் யான் சேப்பர் என்பவர் அறிவுரை கூறியிருந்தார் ஆனால் இந்த உயரிய பொறுப்பை வகிப்பதற்கு சாஸ்திரி மறுத்திருந்தார் இவர் இந்த பதவியை ஏற்க மறுத்ததை அறிந்த யான் சேப்பர் கவாஸ்கர் ஏற்றிருந்த பதவியில் ரவி சாஸ்திரி ஏற்றுக்கொள்ளும் வரையிலும் கவாஸ்கரே தொடர வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்திருந்தார் இந்த சம்பவத்தை பொறுத்தவரை ரவி சாஸ்திரி தலைமை பதவிக்கு தகுதியானவர் என்பதை சொந்த நாட்டுக்காரர்கள் மட்டுமின்றி அயல் நாட்டு வீரர்களையே நம்ப வைத்தவர்தான் ரவி சாஸ்திரி இப்படி தொட்டதெல்லாம் வெற்றியாக இருந்து வந்த நிலையில் ரவி சாஸ்திரிக்கு சரிவுகள் உண்டாகத் தொடங்கியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு காலத்தில் இருந்து கபில்தேவ் தலைமையில் சாஸ்திரி அணியின் துணைத் தலைவராக பொறுப்பேற்று தொடர்ந்து விளையாடினார் இந்த சமயங்களில் இருந்து அவரது வாழ்க்கையில் சரிவுகள் ஏற்பட்டன பவுலிங் போடுவதை அறவே தவிர்த்த சாஸ்திரி முன்பிருந்தது போல் அல்லாமல் குறைவான ரன்களை எடுத்து வந்தார் இது மட்டுமல்லாமல் அவரது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சில சர்ச்சைகளில் சிக்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டின் முற்பகுதி வரையிலும் கிரிக்கெட் வீரராக இருந்தவர் அதன் பின்னர் விளையாட்டை தொகுத்து வழங்கும் வர்ணனையாளராக மாறினார் அப்போது தட்ஸ் கிரிக்கெட் என்ற பெயரில் பதினைந்து நிமிட பயிற்சி தொடரை வழங்கி வந்தார் சாஸ்திரி இந்த பயிற்சி தொடரானது ஞாயிற்றுக்கிழமை காலை நேரங்களில் தேசிய அலைவரிசையான தூர்தர்ஷனில் ஒளிபரப்பானது அதே காலகட்டத்தில் பிரபலமாக இருந்த நடிகை அம்ரிதா சிங் என்பவருடன் ரவி சாஸ்திரி நெருங்கி பழகுவதாகவும் ஒரு வதந்திகள் பரவின இதைத் தொடர்ந்து ஒரு சில வதந்திகள் அவரை சுற்றியே வலம் வந்த நிலையில் இதன் தாக்கம் விளையாட்டிலும் எதிரொலித்தது நன்றாகவே விளையாடுபவர் என்றபோதும் தனிப்பட்ட காரணங்களை வைத்து தொழில் ரீதியாகவும் தனிமைப்படுத்தப்பட்டார் கிரிக்கெட் வீரர்கள் பலரும் விமர்சனங்களை வைத்து வந்தாலும் அவருடன் வெகு காலம் நட்பு கொண்ட வீரர் என்றால் விராட் கோலி ஒருவர்தான் ஆரம்பத்தில் இருந்தே விராட் கோலியும் ரவி சாஸ்திரியும் நன்றாக பழகி வந்தனர் ரவி சாஸ்திரியின் ஆட்டங்கள் அனைத்தையும் ரசித்தவர்களை பிற்காலத்தில் எதிர்த்து வந்தனர் சிட்னி டெஸ்ட் போட்டியை தொடர்ந்து எஞ்சியிருந்த டபிள்யூஎஸ்சி போட்டியில் கலந்து கொண்ட சாஸ்திரிக்கு முழங்காலில் பலத்த காயம் ஏற்பட்டது காயம் ஏற்பட்டாலும் அந்த விளையாட்டில் அடித்து ஆட வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளானார் வழியை தாங்கியவாறே போட்டியில் இந்திய அணி தோல்வி அடைந்தது தோல்விக்கும் சாஸ்திரிதான் பொறுப்பு என்ற ரீதியில் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது இதையடுத்து நடந்த உலகக்கோப்பை போட்டியில் அவரால் விளையாட முடியுமா என்ற கேள்விக்குறி எழுந்தது ஆனால் கடைசி நிமிடத்தில் அணியில் சேர்க்கப்பட்டார் சாஸ்திரி இந்த உலகக்கோப்பையில் இரண்டாவது போட்டியில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக விளையாடிய இந்திய அணி ஐம்பது ஓவர்களில் இருநூற்று முப்பத்தி எட்டு ரன்களை எடுக்க வேண்டியிருந்தது பேட்ஸ்மனாக களமிறங்கிய ரவி அறுபத்தி ஏழு பந்துகளில் வெறும் இருபத்தி ஐந்து ரன்கள் மட்டுமே எடுத்தார் இந்த போட்டியில் ஒரு ரன் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது இந்தியா இந்த பெரும் தோல்விக்கு காரணம் ரவிசாஸ்திரி என குற்றம் சாட்டப்பட்டு எஞ்சியிருந்த ஆட்டங்களில் இருந்தும் அதிரடியாக நீக்கப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளுக்கு பிறகும் கிரிக்கெட் விளையாட்டுகளில் அடுத்த தலைமுறை ஆட்டக்காரர்களின் ஆதிக்கம் வலுத்து வந்ததால் ரவி சாஸ்திரி மட்டுமல்லாமல் முந்தைய தலைமுறை வீரர்கள் பலரும் ஓய்வு பெற நேர்ந்தது இதையடுத்து கிரிக்கெட் விளையாடுவதில் இருந்து விலக முடிவெடுத்தவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஓய்வு பெறுவதாக சாஸ்திரி அறிவித்தார் இதையடுத்து விளையாட்டை தொகுத்து வழங்கும் வர்ணனையாளராக தம் பணியை தொடர்ந்தார் சாஸ்திரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டின் பிற்பகுதியிலேயே ரிது சிங் என்பவரை திருமணம் செய்து கொண்டவருக்கு திருமணத்திற்கு பிறகும் அவரது வாழ்க்கை கிரிக்கெட்டையே சார்ந்திருந்தன ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு வேர்ல்ட் மாஸ்டர்ஸ் டோர்னமெண்ட்டுடன் வர்ணையாளராக அறிமுகமான ரவி சாஸ்திரி பிரபல முன்னணி விளையாட்டு சேனல்களிலும் தோன்றி ரசிகர்களை கவர்ந்து வந்தார் இப்படி வர்ணனையாளராக இருந்த ரவி சாஸ்திரி இந்திய அணியின் வீரர்களுக்கு பயிற்சியாளராகவும் பணியாற்றினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளின் காலத்தில் இருந்தே கிரிக்கெட் விளையாட்டுப் போட்டியில் தனது சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்த ரவி சாஸ்திரி போட்டியின் போது மட்டும் ஆல்ரவுண்டராக அல்லாமல் கிரிக்கெட் சார்ந்த அனைத்து துறைகளிலுமே தலையிட்டு ஆல்ரவுண்டராக நிலை பெற்றார் சிறந்த ஆட்டக்காரராக சிறந்த வர்ணனையாளராக பயிற்சியாளராக என அனைத்திலுமே அவரது ராஜ்யம் இருந்தது தற்போதும் இது தொடர்ந்து வருகிறது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு டி டுவெண்டி உலகக்கோப்பையின் போது பயிற்சியாளராக செயல்பட்டு வந்தவர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரையிலும் செயல்பட்டு வந்தார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கு தலைமை பயிற்சியாளர் பதவிக்கு ரவி சாஸ்திரிக்கு பதிலாக அனில் கும்லே என்பவர் பதவியேற்றார் இந்த பயிற்சியாளர் பதவி கிடைக்காமல் போனதை நினைத்து வருந்திய சாஸ்திரி பிரபல கிரிக்கெட் வீரர்கள் மீது விமர்சனங்களை அடுக்கி வந்தார் கிரிக்கெட்டின் முன்னாள் வீரர் சவுரவ் கங்குலியும் இதற்கு பதிலடிகளை கொடுத்து வந்தார் இந்திய அணியின் பயிற்சியாளர் பதவி கிடைப்பதற்கு கங்குலிதான் காரணம் என சாஸ்திரி குற்றம் சாட்டியதற்கு பதில் தரும் விதமாக அவர் ஒரு முட்டாள் சாஸ்திரி ஒரு மாயை உலகில் வாழ்ந்து வருகிறார் என கடுமையாக தாக்கி பேசினார் கங்குலி இதையடுத்து அணிக்குள் கும்லேவுக்கும் விராட் கோலிக்கும் கருத்து வேறுபாடு எழுந்ததை தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மீண்டும் ரவி சாஸ்திரி இந்த பதவிக்கு வந்தார் விராட் கோலியும் ரவி சாஸ்திரியும் ஈருடல் ஓருயிர் போல என்பது ரசிகர்கள் அனைவருக்குமே தெரியும் என்பதால் இதில் ஏதேனும் உள்கட்சி பூசல் இருக்கலாம் எனவும் பேசப்பட்டது சாஸ்திரியை பயிற்சியாளராக ஏற்றுக்கொண்ட பிறகு பல கிரிக்கெட் தொடர்களில் இந்திய அணிக்கு நல்ல அங்கீகாரம் கிடைத்து வந்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உலக கிரிக்கெட் போட்டியில் அரையிறுதியிலும் இந்தியா நுழைந்தது மற்றும் முப்பத்தி ஆறு டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டிகளில் இருபத்தி ஐந்துக்கும் அதிகமாக வெற்றி பெற்றது என ஏராளமான சாதனைகளை வசப்படுத்தினார் சாஸ்திரி இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்திய அணியின் பயிற்சியாளர் என்ற பொறுப்பு மீண்டும் சாஸ்திரிக்கு கிடைத்தது இந்த பொறுப்பு கிடைத்திருந்த சில நாட்களிலேயே அந்த பயிற்சியாளர் எனும் பதவியில் இருந்து அவராகவே விலகிவிட்டார் ரவி சாஸ்திரி எந்த நிலையிலும் தனது அணியை என்றுமே விட்டுக் கொடுத்தது இல்லை கடினமாக விளையாண்டு தோல்வியை அடைந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் இவர் தோல்விக்கு காரணமானவர்களின் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு விரும்புவதில்லை முக்கியமாக அணியில் புதிதாக எந்த வீரர் வந்தாலும் அவரை உன்னிப்பாக கவனித்து அவரது திறமையை உள்ளூரோ அறிந்து பாராட்டவும் செய்வார் சமீபத்தில் கூட தமிழ்நாட்டில் இருந்து இந்திய அணியில் இணைந்து விளையாட சென்ற நடராஜனை உலகக்கோப்பை போட்டிக்கு அனுப்பியிருந்தால் நிச்சயம் வெற்றி பெற்றிருக்கலாம் எனவும் கருத்துக்களை தெரிவித்திருந்தார் கிரிக்கெட் விளையாட்டு நேசித்து சுவாசித்து வந்த ரவிசாஸ்திரி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டோடு விலகியிருந்தாலும் அவரது வெற்றிகள் அவர் படைத்த சாதனைகள் அனைத்துமே புதிய தலைமுறைகள் பின்பற்றும் வகையில்தான் திகழ்ந்து வருகிறது பாராட்டுக்களை பெற்று வந்த ரவிசாஸ்திரி சர்ச்சைகள் விமர்சனங்களில் விழுந்தாலும் அவருக்கான தனித்துவ இடம் என்பது இன்னும் காலியாகவே உள்ளது இன்றைக்கு மகேந்திர சிங் தோனி விராட் கோலி தினேஷ் கார்த்தி ரோஹித் சர்மா அஸ்வின் நடராஜன் வரையிலும் இதற்கு மேலும் எத்தனை வீரர்கள் வந்தாலும் அவர்களுக்கெல்லாம் முன்னோடியாக ராஜகுருவாகவே ரவிசாஸ்திரி விளங்கி வருகிறார் என்பது கிரிக்கெட் விளையாட்டு விரும்பிகள் நிச்சயம் ஒத்துக்கொள்வார்கள்